சிம்பிளான ஹெல்தியான இந்த வெயிட் கெயின் ட்ரிங்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சாஸ்கிரை பட்டன் எடுத்து பண்ணிடுங்க பண்ணியிருங்க இப்போ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு வேலைக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு வெயிட் கெயின் ட்ரிங்க் தான் நீங்கள் ரெண்டு பேருக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இதோட குவான்டிட்டியை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க ஒரு நாலு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்புலையும் பாதாம்லையும் அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் உடல் எடையை வேகமாக அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முந்திரியும் பாதாமும் தினமும் எடுத்துக்கிறது நல்லது இப்போது இதை நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம் எட்டு மணி நேரம்னு கிடையாது ஆறு மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல நைட்டை தூங்குறதுக்கு முன்னாடி இந்த முந்திரி பருப்பையும் பாதாமியும் ஊற வச்சிருங்க காலையில் எழுந்து இந்த ட்ரிங்க் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒரு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ முந்திரி பருப்பு ஒரு எட்டு மணி நேரம் ஊறிடுச்சு பாதாமில் இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிட்டு இதை நம்ம சேர்த்துக்கணும் பாதாம் அப்படியே நீங்கள் சேர்த்திங்கன்னா வந்து செரிமானத்தன் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதனால தோலை ரிமூவ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க சில பேருக்கு பாதாம் வந்து தோலோட சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா அப்படி நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததா இந்த வெக்கின் ட்ரிங்குக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய்தாங்க தேங்காயில் ஏராளமான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் கொழுப்பு சத்துக்கள் இருக்குங்க மேக்னீஷியம் கொழுப்பு அமிலங்களும் அதிக அளவில் இருக்குது ஸோ இதை நம்ம வெயிட்டை ஈஸியாக ஏற்றி கொடுக்கும் ஒரு மூணு பல்லு தேங்காவை மேலே இருக்கக்கூடிய ஓடை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இது கூட ஒரு ரெண்டு பொருளை நம்ம சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து தேங்காவை ஒரு வாட்டி நல்லா ஓட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த பொருளெல்லாம் சேர்த்துக்கோங்க நான் இப்போ பார்த்தீங்கன்னா பாதாமும் முந்திரியும் ஊற வச்சிருந்தேங்க அந்த தண்ணியோடையும் நான் சேர்த்துக்கிறேன் முதல்ல பாதாமும் முந்திரியும் நீங்கள் ஊற வைக்கும் போதே ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஒரு ரெண்டு வாட்டி நட்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஊற வைங்க ஊற வச்ச உடனே அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க இது கூட கொஞ்சமாக ஒரு கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா நான் சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பாலை நீங்கள் தினமும் எடுக்கிறது மூலயமா உடல் எடை கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும் ஒரு ஐம்பது கிராம் தேங்காயில் ஒரு நூறு கிராம் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க உங்களுக்கு இதில் ஏலக்காய் சேர்க்க பிடிக்கும்னா நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் தேங்காவை முதல் பாலோட தான் நான் எடுத்துருக்கேன் ஸோ அடுத்ததாக தண்ணி ஊற்றி எதுவும் நான் சேர்த்து அரைக்கல ஐம்பது கிராம் தேங்காய்க்கு நூறு கிராம் தண்ணி சேர்த்துக்கோங்க இதுவே போதுமான அளவாக இருக்கும் இந்த தேங்காவை நம்ம அப்படியே எடுத்துக்கலாமாக்கா தேங்காவோடையும் நம்ம சாப்பிட்லாமான்னு கேட்டிங்கன்னா இந்த தேங்காய் பாலை நீங்கள் வடிகட்டி தான் சாப்பிட்ணும் இல்லைனா நெஞ்சு கரிச்சல் ஏற்படும் ஸோ அதனால் நல்லா வடிகட்டிவிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம் அதாவது ஐம்பது கிராம் தேங்காய்க்கு நூறு கிராம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இதோடய இனிப்பு சுவைக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலோட இந்த ஒரு ரெண்டு பொருளை சேர்த்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்திங்கனாலே போதும் உடல் எடையுமே அதிகரிக்கும் கண்ணுங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டி போன கண்ணமாக இருக்கும் ஸோ கண்ணும் நல்லா புசு புசுன்னு இருக்கு இந்த தேங்காய் பாலை நீங்கள் வாரத்தில் மூணு முறை எடுத்துக்கோங்க ஒரு நாளைக்கு ரெண்டு வேலை இல்லைனா ஒரு வேளை நீங்கள் கரெக்டாக குடிச்சிட்டு வந்தாலே போதுங்க நம்ம உடல் எடையை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்க முடியும் உடல் எடை ஆரோக்கியமான முறையில் நமக்கு அதிகரிக்கும் இந்த தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த தேங்காய் பால் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அளவுக்கு ஏற்ற மாதிரி தனியாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தனியாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் பால் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸில் வந்து சர்வ் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் பாலை நீங்கள் தினமும் எடுத்துக்கிறதுனால வெயிட் கெயின் சூப்பராக ஏறுங்க அது மட்டும் இல்லாமல் முகத்துக்கு வந்து நல்ல ஒரு பொழிவை கொடுக்கும் கண்ணும் ஒட்டி போன கண்ணத்துக்கூட சூப்பராக வந்து கண்ணும் புசு புசுன்னு ஆகுங்க அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு சூப்பரான ஒரு வெயிட் கெய்ன் ட்ரிங்க் தான் பார்த்துருப்போங்க இந்த தேங்காய் பாலோட இனிப்புக்காக நான் பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட நீங்கள் தேன் சேர்க்க வேண்டாம் வெள்ளம் பனை வெள்ளம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் மோஸ்ட்டாக ஆஃப் வெயிட் கிளீன் பண்ணுறதுக்கு ஹெல்த்துக்காக நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட் சுகர் வந்து பயன்படுத்தாதீங்க ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாதுங்க அது வெறும் ஒரு இனிப்புக்காக மட்டும்தான் ஸோ அதில் எந்த ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸுமே கிடையாது ஸோ அதனால் ஹெல்த்தாக நீங்கள் சாப்பிடணும் ஈஸியாக நம்மளோட உங்களோடய வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வெள்ளம் நாட்டு சக்கரை பனை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துட்டேன் இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் காலையில் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த ட்ரிங்க்கை நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைனா சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு ஒன் ஹவர் கழித்து இந்த ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கலாம் ஈவினிங் டைமில் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் நல்லா காஃபி டீலாம் நீங்கள் எடுத்துப்பீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த தேங்காய் பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட ஹெல்த்தியாக எதுனா ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதனாவது மூக்கடலை பட்டாணி இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நைட் டைம் நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் இதை நீங்கள் குடிக்கணும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப் அனருக்கு முன்னாடி இதை நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகலாம் இந்த ட்ரிங்கை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா ஒரு பத்து நாளைக்கு தொடர்ந்து நீங்கள் பண்ணிங்கனாலே போதும் உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் நம்ம அதிகரிக்க முடியும் தேங்காயில் நல்ல கொழுப்பு சத்துக்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் தேங்காயில் நல்ல கொழுப்பு சத்தி இருக்குங்க அதாவது தேங்காய் பாலை நீங்க, நீங்கள் கொதிக்க வைக்காமல் பச்சையாக நீங்கள் குடிக்கும் போது உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் இந்த பாலை நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் எடைக்கு ஆரோக்கியமானது கிடையாதுங்க அதனால் தேங்காய் பாலை நீங்கள் பச்சையாகவே எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஆரோக்கியமான முறையில் உடல் எடையை எப்படி அதிகரிக்கிறதுன்னு பார்த்துருப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்குடனுக்குடன் நோட்டிஃபை ஆகும் நீங்களும் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் தேங்க்யூ